அண்மை செய்தி திமுக அரசுக்கு புரட்சி தாய் சின்னம்மா கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தமிழ். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் யோகேஸ்வரன் வழங்க கேட்கலாம். யோகேஸ்வரன், முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல விடுதிகளுக்கு கடந்த 4 மாதங்களாக உணவுத் தொகை வழங்காமல் இருக்கக்கூடிய திமுக தலைமையான அரசுக்கு கடுமையான கண்டனம் தெரிவித்து அஇஅதிமுக பொதுச்செயலர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் கண்டன அறிக்கை என்பதை வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பாக அஇஅதிமுக பொதுச்செயலர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் வெளியிட்டக்கூடிய இந்த கண்டன அறிக்கையில ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் தமிழகத்தில் செயல்பட்டு வரக்கூடிய மாணவ மாணவிகளுக்கான விடுதிகளுக்கு தேவையான உணவு நிதி கடந்த 4 மாதங்களாக திமுக தலைமையிலான அரசால் வழங்கப்படாமல் இருப்பது மிகவும் கண்டனத்துக்குரியது என அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் ஆதி திராவிடர் நலத்துறை மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் ஆதி திராவிடர் நல பள்ளிகளுக்கான விடுதிகள், அதே போன்று கல்லூரிகள், ஐடிஐ, பாலிடெக்னிக் மற்றும் பட்ட மேற்படிப்பு கல்லூரிகள் போன்றவற்றுக்கான விடுதிகள் தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றன. இதில் மாணவ விடுதிகள் 837 விடுதிகள் தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றன. மாணவியர் விடுதிகள் 494 என மொத்தம் 1331 விடுதிகள் செயல்பட்டு வருகிறது. இதே போன்று பழங்குடியினருக்கான அரசு உண்டு உறுவிட பள்ளிகள் 320 மற்றும் பழங்குடியினருக்கான 48 நல விடுதிகள் செயல்பட்டு வருகின்றன. இதில் சுமார் 100,000 அதிகமான மாணவ மாணவிகள் தங்கி படிக்கின்றனர். இங்கு தங்கி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உணவு தேவைக்காக கல்லூரி மாணவருக்கு மாதம் 1100 ரூபாயும் பள்ளி மாணவருக்கு மாதம் 1000 ரூபாயும் தமிழக அரசு வழங்கி வருகிறது. புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சி காலத்துல திராதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் விடுதிகளில் தங்கியுள்ள மாணவ மாணவியருக்கு மாத உணவுப்படி உயர்த்தி வழங்கப்பட்டது என்றும், இந்த நிதியை பயன்படுத்தி மட்டன், சிக்கன், முட்டை, காய்கறி, கொண்டக்கடலை, பயிர் வகைகள் வாங்கி உணவு தயாரிக்கப்பட்டு மாணாக்கர்களுக்கு தினமும் வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் கடந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து உணவிற்கான தொகையை தமிழக அரசு வழங்கவில்லை என்று விடுதி காப்பாளர்கள் சொல்லி வேதனைப்படுகின்றனர் என்றும், இதன் காரணமாக வேறு வழியின்றி விடுதி காப்பாளர்கள் கடன் வாங்கி உணவு தயாரித்து கொடுப்பதாக தெரிய வருகிறது என்றும், இதனால் மாணவர்களுக்கு முறையான உணவு ஏற்பாடு செய்து தயார முடியாமல் அலுவலர்கள் கடும் இன்னல்களை சந்தித்து வருகின்றனர் என்பதையும் அறிக்கையின் வாயிலாக குறிப்பிட்டு காட்டியிருக்கார். தமிழக அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறைக்கு கடந்த ஆண்டு 4,287,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது என்றும், ஆனால் இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் 3,513 கோடி ரூபாய் அளவிற்கு குறைத்து நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த அளவுக்கு குறைத்து நிதியை ஒதுக்கீட்டது ஏன் என்றும் தெரியவில்லை என்றும், தற்போது திமுக தலைமையிலான அரசு கடந்த 4 மாதங்களாக ஆதி திராவிடர் நல விடுதிகளுக்கு உணவுத் தொகை கூட வழங்காமல் இருப்பதை பார்க்கும்போது, இந்த துறைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட 3,513 கோடி ரூபாய் நிதியை திமுகவினர் என்னதான் செய்தனர் என்பது புரியாத புதிதாக இருக்கிறது என்பதையும் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். திமுக தலைமையிலான அரசு ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டில் பயணித்துக் கொண்டிருக்கிறது. இதுவரை மக்களுக்கு தேவையான எந்த திட்டங்களையும் முழுமையாக செயல்படுத்தப்படவில்லை என்றும், ஆனால் திமுகவினரிடம் இருந்து நாள்தோறும் வெற்று மேடை பேச்சுக்களும் வீர வசனங்களும் தான் வந்த வண்ணம் இருக்கிறது என்பதை அறிக்கையின் வாயிலாக சுட்டிக்காட்டியிருக்கிறார் அஇஅதிமுக பொதுச்செயலர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள். திமுகவினர் அறிவித்த எத்தனையோ திட்டங்கள் இன்று வரை வெறும் அறிவிப்புகளாகவே இருக்கின்றன என்றும், திமுகவினர் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களிடம் இருந்து வாக்குகளை வாங்கினால் மட்டும் போதுமா, கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டாமா, நாள்தோறும் வாய் கூசாமல் பொய்களை பேசி மக்களை தொடர்ந்து ஏமாற்றுவது எந்த விதத்தில் நியாயம் என்றும், இதுபோன்று இன்னும் எத்தனை காலத்திற்கு வேஷம் போடுவீர்கள் என்றும், விரைவில் தமிழக மக்களுக்கு நல்லதொரு விடிவு காலம் பிறக்கும் என்பதை உறுதியோடு தெரிவித்துக் கொள்வதாக அஇஅதிமுக பொதுச்செயலர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினரின் நல விடுதிகளில் உணவுத் தொகையை வழங்க எந்தவித முயற்சியும் எடுக்காமல் தான் உண்டு தன் குடும்பம் தான் தன் குடும்பம் உண்டு என பொழுதை கழிக்கும் திமுகவினர் திரைப்படங்களில் தங்களை ஏதோ சமூக நீதி காவலர்கள் போலவும் ஒடுக்கப்பட்ட மக்களின் காவலர்கள் போலவும் தங்களை தாங்களே விளம்பரப்படுத்திக் கொள்வதால் தமிழக மக்களுக்கு எந்த பயனும் இல்லை என்றும், இந்த உண்மைகள் நன்றாக தெரிந்தும் திமுகவினரோடு கூட்டணியில் அங்கம் வைக்கும் தோழமை கட்சியை சேர்ந்தவர்களோ தங்கள் சுய லாபத்திற்காக தொடர்ந்து திமுகவினருக்கு துதிவாடி வருவது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது என்றும், திமுகவினர் எவ்வளவு செலவு செய்து சுய விளம்பரம் தேடினாலும் தமிழக மக்கள் யாரும் அவர்களை இனிமேல் நம்ப போவதில்லை என்றும் அறிக்கையின் வாயிலாக அஇஅதிமுக பொதுச் செயலர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள்.
ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் செயல்படக்கூடிய அனைத்து மாணவர் நல விடுதிகளுக்கு கட்டமைப்பு வசதிகள், சுகாதாரம், கல்வி சூழல், உணவு தரம், பாதுகாப்பு, கண்காணிப்பு ஆகியவை குறித்து தமிழக அரசு உடனே ஆய்வு செய்திட வேண்டும் எனவும், ஆதி திராவிடர் நல விடுதிகளுக்கு 4 மாத காலமாக நிலுவையில் இருக்கக்கூடிய உணவுக்கான தொகையை கால தாமதமின்றி உடனடியாக வழங்கிட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை கேட்டுக் கொள்வதாக அஇஅதிமுக பொதுச் செயலர் திரு சின்னம்மா அவர்கள் வெளியிட்டக்கூடிய அந்த அறிக்கையின் மூலமாக கேட்டுக் கொண்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.